ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டட் அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் எந்தெந்த மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் வழக்கம் போல் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்பேன், கிட்டத்தட்ட மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 19,780 கிட்ட ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேபி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 19,800 to 820 இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இங்கே ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 19,800, ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன்ஸை தாண்டி உங்களுக்கு மார்க்கெட்ஸ் மேலே போனாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சேல போங்க. அன்டில் ஆர் அன்லஸ் நீங்கள் வந்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது புட் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். And as expected, markets வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன உடனே நம்ம எக்ஸாக்டாக சொன்ன லெவல்ஸுக்கு ஒரு 4 பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ரிவர்சல் எடுத்தாங்க. ரிவர்சல் எடுத்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டே போய் ஒரு டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கணும்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் தான். பெருசாக ட்ரெண்டிங் டேஸ்லாம் இன்னைக்கு வந்து பார்க்க முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் தான். பட் ஈவன் கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸாக இருந்தாலும் கூட நீங்கள் இதுக்கு கீழே வந்தோடனே ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்க, ஈவன் இந்த 15 மந்த்ஸ் கேண்டலோட லோ கட் ஆனோட ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கான மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணிருக்க முடியும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 45 பாயிண்ட்ஸ். பிகாஸ் மார்க்கெட்டே பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை, 45 பாயிண்ட்ஸுங்கிறது நல்ல ப்ராஃபிட் இல்லை தான் அது எனக்கும் தெரியும். பட் மார்க்கெட்டே இன்னையோட க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் பார்க்கணும் சுத்தமாக மொமெண்டம் இல்லை. ஈவன் ஹை டு லோ கன்சிடர் பண்ணும் கூட கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் தான் மொமெண்டம், இது எக்ஸாக்ட் ஹை இல்லை. ஸோ எக்ஸாக்ட் ஹையோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் கூட ஒரு 90 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்குள்ள தான் மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓவராலாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம 45 பாயிண்ட்ஸ் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய மிஸ்டேக் எதுவும் கிடையாது. பிகாஸ் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு 80 பாயிண்ட் தான் நடந்திருக்கோம்னா அதில் 50% ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளால கேப்சர் பண்ணியிருக்க முடியும், ஈவன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் ஓவரலாக நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் சொன்னது அண்ட் டெலிகிராம் குரூப்பில் சொன்னது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்சஸை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு போர்ஷன், பட் ஸ்டில் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணும், எந்த பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ணும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்க டார்கெட் வைக்கணும், இந்த மாதிரி எதுவுமே தெரியாம சும்மா மார்க்கெட் சேரணும்னா காலும் கீழே இறங்கணும் புட்டும் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் இந்த கிளாசஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாசஸ்ல நான் எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்றேன், நான் எந்தெந்த மாதிரியான என்ட்ரி டெக்னிக்ஸை யூஸ் பண்றேன், நான் எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், டார்கெட்ஸ் வைக்கிறேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி நான் ஃபாலோ பண்றேன், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அண்ட் இதையும் தாண்டி எனக்கு மட்டுமே தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த கிளாசஸ் கூட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் இன்கேஸ் உங்கள யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு, வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இஃப் இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கிருந்து ஃபர்தராக கைட் பண்றேன். ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்து ஃபர்தராக நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அனதர் திங், இந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு நான் நம்ம எப்பவுமே ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ அதுல என்ன வீடியோஸ் என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ மேபி எனக்கு இது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் எனக்கும் அந்த டாபிக் வயபிளா இருந்துச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டா இந்த வீக் சாட்டர்டே அன்னைக்கு நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்தரா நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்ஸ்க்கு இன்னைக்கு கன்சாலிடேஷன், பியூர் கன்சாலிடேஷன், பெருசாக அதில் வந்துட்டு மூடி மார்க்கெட் எதுவுமே கிடையாது, இன்னைக்கான மார்க்கெட் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் தான். ஸோ யூஸ்வலி நம்ம மார்க்கெட்ஸ் கன்சாலிடேஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ஹையன் பார்க்கும்போது விச் இஸ் 19,800 அண்ட் அட் த சேம் டைம்ல லோன் சொல்லி பார்க்கும்போது விச் இஸ் 19,700. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் குள்ள தான் மோர் ஆர்லெஸ்லி இன்னைக்கு அந்த மார்க்கெட்ஸ்ல ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ல ரொம்ப 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 குரூஷியலான பாயிண்ட் ஆக்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் கூட தான் போயிட்டு இருக்கு. நடுப்புற இந்த ஒரு டே நீங்கள் ட்ரெண்டிங்னு சொன்னீங்கனாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 120 or 130 பாயிண்ட்ஸ் தான் மொமெண்டம் கொடுத்தாங்க, விச் இஸ் வந்துட்டு லெஸ் தென் 1% தான் நிஃப்டியில். ஸோ அதையெல்லாம் நம்ம ட்ரெண்டிங் எடுத்துக்க முடியாது. பாஸ்ட் ஒரு 3 டேஸாவே நம்மளால வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது நிஃப்டியில் பார்க்க முடியல. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் 3 டேஸ் நமக்கு வந்துட்டு கன்சாலிடேஷனில் போன
இருக்கிறதுனால. இப்போ இன்கேஸ் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டெஃபினட்டாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான் இப்போ நான் சொல்ல போகுது. ஸோ சிம்பிளாக இன்னைய ஒரு டே ஹை டே லோ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சைடில் கட் ஆகுதோ, ஐ மீன் அதோட ஹை கட் ஆச்சுனாலோ இல்லை லோ கட் ஆச்சுனாலோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப் இன்கேஸ் இந்த ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் விச் இஸ் 19,800, அட் த சேம் டைமில் டவுன் சைடில் லோவஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும் 19,700. இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க மார்க்கெட்ஸில் பெட்டர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா 100 பாயிண்ட் தான் நடுப்புற இருக்கு, மார்க்கெட் எந்த டைம் ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இனிமே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இஃப் இன்கேஸ் இந்த அப்பர் சைட கட் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது வந்துட்டு 17,800 கட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஆர் எல்ஸ் நமக்கு 19,700 கட் பண்ணிச்சு, சாரி 19,800 கட் பண்ணிச்சுனா கால் ஆப்ஷன் சைட்லையும், அதே மாதிரி 19,700 கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைட்லையும் போகலாம். இன் பிட்வீன் இந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கணும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 19,800 சம்திங் அந்த ரேஞ்சு தாண்டி நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். அப்படி இல்லை நமக்கு 19,700 கீழே மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் புட்டில் போகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஜோன்ஸ் தான் நாளைக்கான மார்க்கெட்டில் மெயினான ஜோன்ஸாக இருக்கும். எந்த சைடில் கட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ சிம்பிளி சொல்லணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இது தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. பட் நாளைக்கான மார்க்கெட்ல இஃப் இன்கேஸ் நம்ம மார்க் பண்ண இந்த லெவல்ஸை தாண்டி ஏதாவது இன்னையோட ஹை ஆர் இன்னையோட லோவை தாண்டி கேப் அப் ஆகியோ இல்லை கேப் டவுன் ஆகியோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன எந்த பிளான்ஸுமே நாளைக்கான மார்க்கெட் ஒர்க் ஆகாது. ஸோ எப்போ வந்துட்டு கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும்னா மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மளால கிளியர்ங்கட்டா சொல்ல முடியும் கேப் அப்பா இல்லை கேப் டவுன். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே அசம்ஷன் தான். ஸோ எப்போ கிளியராக சொல்ல முடியும்னா கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ஒரு 9:10 or 9:80 தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் நமக்கு கேப் அப்பா இல்லை கேப் டவுனாங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஐ மீன் அந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஏற்ற மாதிரியான பிளான்ஸை நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். இஃப் இன்கேஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் டெலிகிராமில் போயிட்டு மாஸ்டர் ட்ரேட்ஸ்னு போட்டிங்கன்னா போதும். 6,185 சப்ஸ்கிரைபர்ஸோட நம்மளுடைய பேஜ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே போயிட்டு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். இதோட தான் நிஃப்டி, நிஃப்டி இதை தாண்டி பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அளவுக்கு இன்னைக்கு ஒரு கன்சோலிடேஷன் இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் பார்க்கணும் கூட கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 137 பாயிண்ட் 140 பாயிண்ட் கிட்ட மொமெண்டம் இருந்திருக்கு. அண்ட் ஹை டு லோ கம்பேர் பண்ணினாலும் கூட ஸ்டில் நம்மளால வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட் கிட்ட மொமெண்டம் பார்த்துருக்க முடியுது. ஸோ 300 பாயிண்ட்டுங்கிறது விச் இஸ் கிரேட். ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணதும் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நான் பெருசாக ட்ரெண்டிங்னு சொல்ல பயங்கரமான ட்ரெண்டிங் நான் சொல்ல ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்துட்டு நல்லாவே ட்ரெண்டிங் ஹையும் கிட்டத்தட்ட அதே பாயிண்ட்டுங்கிற அதே பாயிண்ட்டுங்கிறதுனால அப்பர் சைடில் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா 45,724 கட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் காலில் போகலாம். அன்டில் ஆர் அன்லஸ் நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் டவுன் சைடில் பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை சிம்பிளாக சொல்லலாம், ஸோ இங்கேருந்து மேலே போய் நமக்கு 45,720 கட் பண்ணாங்கன்னா மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். அன்டில் ஆர் அன்லஸ் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட்டில் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான் சிம்பிளி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்டில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் மோரலஸ்லி ஒரு கன்சோலேஷன் போனதுனால பெருசாக அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்ல எதுவும் சேஞ்சஸ் தேவைப்படல. ஸோ அதனால் நேற்று கொடுத்த அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் அகைன் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்லேயும் இது பெர்ஃபெக்டாக ஒர்க்காக இருக்குங்கிறதுனால பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் தேவைப்படல. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ல என்னுடைய ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் அனாலிசிஸாக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டுமே மார்க்கெட் கிடையாது, அதையும் தாண்டி டேட்டாஸ் இருக்கு. ஸோ டேட்டாஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நாளைக்கு காலையில் நான் எப்போ போகிற வாய்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறத போட்டுருவேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கமிட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கரண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.